வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கிறதுக்காக இது நான் வந்திருக்கிறேன். பகிர்ந்துக்கிறதுனா புரியுதா என்ன அப்படின்னா? என்னது உங்களுக்காக நான் நிறைய விஷயம் சொல்லி கொடுக்க போறேன், ஓகேவா? நிறைய இப்போ தாத்தா பாட்டிங்க காலத்துலலாம் நிறைய நல்ல நல்ல சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய சாப்பாடு மாறிக்கிட்டே வருது. இப்போ உங்களுக்குலாம் என்னென்ன பிடிக்கும் ஒருத்தராக சொல்லுங்க. எது பிடிக்கும் இப்போ? கேக் பிடிக்குமா எல்லாருக்கும்? நூடுல்ஸ், மேகி தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ இந்த நீங்கள் நூடுல்ஸு இந்த கேக்கு இதெல்லாம் சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் எவ்வளோ சாப்பிடணும் எந்த அளவுக்கு சாப்பிடணுன்றதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன், ஓகேவா? ஏன்னா அந்த நூடுல்ஸ் அண்டு கேக் வெரைட்டிஸு இந்த பரோட்டா இதெல்லாமே உடம்புக்கு ரொம்ப தீங்கான ஒரு விஷயம், ஓகேவா? வீட்டில் வந்து சொல்லுவாங்க இதை சாப்பிடாதன்னு. ரொம்ப அடம்பிடிச்சு தானே சாப்பிடுவீங்க? வாங்கி கொடுக்க மாட்டாங்கல்ல? ஏன் வாங்கி கொடுக்க மாட்டாங்க? கெட்டது தெரிஞ்சும் சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப கெடுதியான ஒரு விஷயம். அதை சாப்பிடக்கூடாது, அவாய்ட் பண்ணணும், ஓகேவா? அதே மாதிரி ஒயிட்டான ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணணும். ஒயிட்டான ஐட்டம்ஸ்னா என்னென்ன? ஒயிட் ஃபுட்ஸ் அப்படின்னா சர்க்கரை, காய்கறி இல்லை, சுகர், சீனி சொல்லுவாங்கல்ல, சீனி, மைதா, அப்புறம் இந்த டால்டா, இந்த மாதிரி ஃபுட் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த டால்டா அப்படின்னா டால்டாவில் நிறைய என்னென்ன ஃபுட்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியுமா? தெரியாதா? இப்போ நம்ம விருதுநகர் மாவட்டம், இது என்ன நம்ம மாவட்டம்? விருதுநகர் மாவட்டத்தில் அதிகமான ஃபேமஸ் எதுனது? பால்கோவா. ஓகே, இன்னொன்று பரோட்டா. பரோட்டா வந்து ரொம்ப ரொம்ப கேடான ஒரு பொருள், சாப்பிடக்கூடாத பொருள், ஓகேவா? கவர்மெண்ட் அது வந்து கூடிய சீக்கிரம் அதை தடை பண்ணிடுவாங்க, அது அந்த அளவுக்கு ஹெல்த்தி கிடையாது. அதே மாதிரி பால்கோவா, பால்கோவா வந்து ஒரிஜினலாக பண்ணுற பால்கோவா வேற. அந்த காலத்தில் ஒரிஜினலாக பண்ண பால்கோவா எப்படின்னா, பனங்கற்கண்டு தெரியுமா எல்லாருக்கும்? பனங்கற்கண்டில் தான் பால்கோவா பண்ணுவாங்க. இப்போ வந்து வெள்ளை சர்க்கரை அதாவது சீனின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த சீனியை பயன்படுத்தி பால்கோவா கிண்டுறாங்க. இந்த சீனிக்கு வந்து அதே மாதிரி ஒரு லிட்டரு பால் ஆட் பண்ணாங்கன்னா பால்கோவா வந்துட்டு ஒரு லிட்டரு பாலுக்கு 100 கிராம் 150 கிராம் தான் கிடைக்கும். அதனால தான் அதோட ரேட் ஜாஸ்தி. ஆனால் இப்போ உள்ள பால்கோவாலாம் பார்த்தீங்கன்னா டால்டா, சர்க்கரை, மைதா இது எல்லாத்தையும் கலந்து பண்ணுறாங்க. அதனால தான் அந்த பால்கோவாவை அவாய்ட் பண்ணுங்க, ஓகேவா? அது வந்து டால்டா இதெல்லாமே வந்து ரொம்ப வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஒரு லிட்டர் பாலுக்கு 1 லிட்டர் பால்கோவா கிடைக்கும். அவங்களுக்கு லாபம் பார்க்கறதுக்காக உங்களுடைய உடம்பை வந்து கெடுக்கிறாங்க. பால்கோவா இனிமேல் சாப்பிடுவீங்க? வேணும்னா அம்மா கிட்ட சொல்லி எனக்கு பால்கோவா வீட்டில் செஞ்சுட்டாங்க, பனஞ்சக்கரை போட்டு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லணும். பனஞ்சக்கரைனா பனங்கற்கண்டு, ஓகேவா? அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு சர்க்கரை போட்ட உணவை வந்து அவாய்ட் பண்ணுங்க. இது என்ன போட்டிருக்கீங்க மம்மின்னு கேளுங்க வீட்டில், இது என்னதுமா இதில் இருக்குது சர்க்கரை போட்டிருக்கிறேன் இனிப்புக்கு அப்படின்னா, சர்க்கரை போட்டது வேண்டாம், சர்க்கரை போட்டது சாப்பிடக்கூடாதுன்னு எங்கள் ஸ்கூலில் ஒரு அங்கிள் வந்து சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுங்க. எதனால பல் விளக்குறோம் ஃபர்ஸ்ட், அதை எல்லாருக்கும் தெரியுமா? எதுக்கு பல் சுத்தமா இருக்கிறதுக்காக? ஓகே, நீங்க காலையில பிரஷ் பண்ணிடுறீங்க, பல் சுத்தமாயிடுது, அதுக்கப்புறமா காஃபி சாப்பிடுவீங்களா, டீ சாப்பிடுவீங்களா, திரும்ப பல் அழுக்காயிடும்ல, அப்ப பிரஷ் பண்ணுவீங்களா, எப்படி பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வந்துடுவீங்களே, டிஃபன் சாப்பிட்டுருவீங்களே, கீரை செஞ்சு கொடுப்பாங்க, கீரை சாப்பிடுவீங்க, அது இதுன்னு எல்லாமே சாப்பிட்டு அந்த பல் அழுக்காதான் ஆகும். நைட்டு நீங்கள் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா காலையில் எழுந்ததும் பல் ஒரு வாயில் ஒரு ஸ்மெல் வரும், ஹெவியாக இருக்கும். எல்லாருக்கும் அந்த நாத்தம் இருக்குதா காலையில் நைட்டு? அதனால தான் நைட்டு ப்ரஷ் பண்ண சொல்கிறது. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணீங்க அப்படின்னா காலையில் எழுந்ததுக்கு அப்புறமும் உங்கள் வாய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து அந்த நைட்டு பகல் ஃபுல்லாக சாப்பிட்ட ஃபுட் எல்லாமே அந்த பல் இடுக்கில் போய் உக்காந்துருக்கும், ஓகேவா? புரியுதா? பல்லில் அந்த கேப்பில் போய் உக்காந்துட்டு இருக்கும். அந்த ஃபுட்டானது கொஞ்சம் நேரம் கழித்து வாய் கொஞ்சம் நேரம் சும்மா இருந்தாலே அந்த பூச்சி வந்து
வாய் சும்மா தான் இருக்குது, அவர் நல்லா தூங்கிட்டு இருக்கிறார் போல. இப்போ நம்ம போனால் நமக்கான சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த பூச்சியெல்லாம் வெளில வந்து அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு பாத்ரூம் போயிட்டு போயிடும். இதுதான் காலையில் உங்களுக்கு ஸ்மெல் வருது. அதனால தான் நைட்டு எல்லாருமே ப்ரஷ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ மிஸ் சொன்னால் நீங்கள் யாரும் கேட்கல போல. இனிமேல் நைட்டு ப்ரஷ் பண்ணுங்க, கம்பல்சரி பண்ணுங்க, உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா? உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் ஒன்று கொடுக்க போகிறேன். சாப்பிட்டுட்டு அதை பத்தி அதுல என்னென்ன சேர்த்திருக்கேன்றத கரெக்டா ஒருத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். உணவேனும் மருந்தாக இருந்தோமே சிறந்து, உணவேனும் மருந்தாக இருந்தோமே சிறந்து, மெதுவாக மறந்தோமே மருந்தேனம் விருந்து. இலையோடு சுடுசோறு படும் போது நார் சத்து செயற்கை இறை போட்டு நன்றாகினோம். கொதிக்காத காய் தின்று கிளி பூனை தெம்பாச்சு அறியாமல் அறிவை நாம். ஓகே, எல்லாரும் சாப்பிட்டீங்களா? நான் கொடுத்த உருண்டை சாப்பிட்டீங்களா? என்னென்ன கலந்துருந்துச்சு யாராவது ஒருத்தர் வந்து சொல்லுங்க. சத்து மாவு, ஓகே, பொரிகடலை, நாட்டு சக்கரை. வீட்டுல சமைப்பீங்களா? எங்க அம்மா சமைச்சு. இல்ல, எல்லாமே தெரிஞ்ச மாதிரி சொல்றீங்களே. எள்ளுனா எப்படி இருக்கும்? அது தெரியாது. ஆனா எப்படி எள்ளுன்னு கண்டுபிடிச்சீங்க? சாப்பிட்டா இல்ல, சாப்பிட்டு பார்த்தேன். சாப்பிட்டு பார்த்ததுலயே தெரிஞ்சிருச்சு. ஓகே, பெரிய ஷெஃப்ங்க, வருங்காலத்துல பெரிய ஷெஃபா வருவாங்க. இந்த துணியை வச்சு அந்த பாப்பாவோட கண்ணை மூட போறோம். கண்ணை மூடினதுக்கு அப்புறமும் சிரிக்கிறாங்க. ஓகே பாப்பா, இந்த மட்டும் டேஸ்ட் பண்ண. என்னது இது? ஏ, சாப்பிட்டீங்களா? டேஸ்ட் பாருங்க. சாப்பிட்டீங்களா? இது என்னது? சக்கரை. என்ன சக்கரை? நாட்டு சக்கரை. ஓகேவா? ரெண்டுல எது பிடிச்சிருந்துச்சு, ஜீனியா நாட்டு சக்கரையா? ஜீனி. ஜீனி தான் பிடிச்சிருந்துச்சா? ஏன்? அது ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. பாத்தீங்களா, சக்கரையும் நான் சக்கரையும் கொடுத்தேன், நாட்டு சக்கரையும் கொடுத்தேன், ஆனால் சீனி தான் பிடிச்சிருக்கு. அதாவது சுகர், ஒயிட் சுகர் தான் பிடிச்சிருக்குது. ஏன் அப்படின்னா, அந்த ஒயிட் சுகர் தான் நாக்கில் ஈஸியாக அந்த டேஸ்ட் ஒட்டிக்கிற தன்மை கொண்டது. கெமிக்கலைஸ் ஆட் பண்ணிருப்பாங்க. அந்த கெமிக்கல் வந்துட்டு நாக்கில் உடனே அந்த சுவை உணர்வை தூண்டி அவங்களுக்கு ரொம்ப அந்த பிடிச்ச இது வந்துடுது, அடுத்த திருப்ப சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு உணர்வை தூண்டி கொடுக்குது. ஆனால் நாட்டு சக்கரைக்கு அந்த கெமிக்கலைஸ்ட் எதுவுமே கிடையாது. அது வந்து ரொம்ப நல்லது. கெமிக்கலிஸ்ட் இல்லைனாலும் ரொம்ப கெமிக்கலிஸ்ட் சேர்க்காதாம ரொம்ப ரொம்ப நல்லது. கடவுள் கொடுத்த வரவங்க நமக்கு அது ஒரு ஆரோக்கியமான ஒரு பொருள். அதை நம்ம தான் ஃபோர்ஸ் பண்ணியாவது அவங்கள சாப்பிட வைக்கணும். அதுக்காக அவங்களுக்கு இதுதான் பிடிக்குது, இது பிடிக்கலன்றதுக்காக, பிடிச்ச விஷயத்துக்காக, பிடிக்குன்றதுக்காக நீங்கள் கிணத்துல தள்ளி விட முடியுமா? அவங்களுக்கு கிணத்துல விழுகிறது பிடிக்கும் அப்படின்றதுக்காக தூக்கி போட்டு போயிட முடியுமா? அது மாதிரி தாங்க இதுவும். நம்ம அவங்களுக்கு நல்ல விஷயத்த சொல்லி தான் நம்ம வளர்க்கணும். ஓகேவா? நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான விஷயத்த கொடுங்க. ஹெல்த்தியாக குழந்தைய வளருங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகே, ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் பாப்பா, ரொம்ப நன்றி. கை தட்டுங்க. நான் வந்து ரெண்டு விஷயம் கொடுத்தேன் உங்கள் ஃப்ரெண்டுக்கு. உங்கள் பேர் காவியஸ்ரீ. ஓகே, காவியஸ்ரீக்கு வந்துட்டு ரெண்டு ஒயிட் சுகர் சுகரும் கொடுத்தேன், சக்கரை அதாவது சீனி, சீனியும் கொடுத்தேன், நாட்டு சக்கரையும் கொடுத்தேன். சீனி தான் பிடிச்சிருந்ததுன்னு சொன்னாங்க. ஆனால் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெல்லம் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதில் வந்து எந்த கெமிக்கலைஸ்டு ஃபுட்டும் கெமிக்கலைஸும் ஆட் பண்ணலை. அதனால் வெல்லத்துக்கு வந்து பொதுவாகவே டேஸ்ட்டு வந்து மைல்டாக தான் இருக்கும். அந்த வெல்லத்தை வந்து எவ்வளோ டேஸ்ட் பார்த்தாலும் திகட்டாது. சக்கரை வந்து
டேஸ்ட் உடனே நாக்கில் ஒட்டிக்கிற தன்மை கொண்டது. அந்த ஒட்டிக்கிறதுக்காக அதில் ஒரு கெமிக்கல் சேர்ப்பாங்க, 432 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு டெக்னிக்கலாக தெரியாது, நீங்கள் பெரிய ஆளாக வரும்போது அதோட இதெல்லாம் புரியும். இப்போ இந்த பிஸ்கெட்ஸ் எதுவும் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. வயிறு வலிக்கும், பசிக்காது, ஓகேவா? பிஸ்கெட் சாப்பிடாதீங்க, சர்க்கரை சாப்பிடாதீங்க, அதாவது ஒயிட் சுகர், ஓகேவா? சர்க்கரைனா சீனி தான் நான் சொல்கிறேன், சீனி சாப்பிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு காஃபி டீயாக இருந்தாலும் சரி சீனியை அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுதான் எப்போவுமே விரும்பி சாப்பிடுவீங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை சாப்பிட ஆரம்பிங்க, உங்கள் உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ வந்துட்டு நிறைய நோய் டிசீஸ் அது இதுன்ட்டு நிறைய வந்துட்டு இருக்குது, புதுசு புதுசாக வருது. அதுக்கெல்லாம் நீங்கள் பலிகடை ஆயிடாதீங்க. நம்ம கடவுள் கொடுத்த வரம் நாட்டு சர்க்கரை, அதே மாதிரி நமக்கு கடவுள் கொடுத்த வரமாக நிறைய உணவுகள் இருக்குது. நம்ம பாரம்பரிய உணவுன்னு நிறைய இருக்குது. இந்த கம்பு, கேழ்வரகு இதெல்லாம் நிறைய எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? இதை சொல்கிறதுக்கு தான் நான் உங்களுக்காக இன்றைக்கி வந்திருந்தேன். ஒரு சாங் ஒன்று ப்ளே பண்ணுறேன், அந்த பாட்டில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி காய்கறி சாப்பிடணும், எப்படி முன்னாடிலாம் பாட்டி காலத்தில் சாப்பிட்டாங்கன்றதை பற்றி அந்த பாட்டில் வரும். அந்த பாட்டு எல்லாருமே கேளுங்க, ஓகே? Oh.